பெரிய ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம். இந்த இங்கே இருக்க கஷ்டப்பட்ட மக்களை தப்பில்லாத தப்புகளை சொல்லி அந்த மக்களை ஊக்குவித்து இப்போ நான் இதுக்குள்ளே வந்து எல்லா தமிழாக்களும் என்னோட நல்லது. இப்போ வந்து அரசியல்வாதிகள் தான் வந்து இதை வந்து உண்மையாக சொல்ல போனால் குழப்பிட்டு இந்த இதில் வந்து பீகாரை கட்ட வேணாம்னு குழப்பிட்டு போனது. சாப்பிட வழி இல்லாத படிக்க கொப்பி சாமான் இல்லாதாக்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் பீகாரை மூலமாக இந்த மக்கள் தான் எனக்கு தானம் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தாரு. தமிழ் மக்கள் தான் இவங்க தான் எனக்கு பாதுகாப்பே இருக்காங்க. இந்த பீகாரை கட்டினா தமிழ் மக்களை புலம்பெய்த்து உங்கள் வீடெல்லாம் கலட்டி கொண்டு போகணும், இனி சாது வருவாருண்டு. அது பொய்யான விஷயம். எனக்கு நல்லா தமிழாக்களை விட நல்லா தமிழ் தெரியும். நான் தமிழ் பட்டதாரி. அனைவருக்கும் வந்தனங்கள், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்து நிலாவெளி ஆரங்கட்டை இழுப்புக்குளம் பொருளுகந்த ரஜமா விஹாரையின் விஹாராதிகாரியாக சேவை செய்யும் பிக்கு. இப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு இவ்விஹாரை வந்து கட்டு பணி நடைபெறும் முதல் பெரிய ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம். அது வந்து இந்த அரசியல்வாதிகளின் சில தேவையில்லாத நடவடிக்கைகள், இந்த இங்கே இருக்க கஷ்டப்பட்ட மக்களை தப்பில்லாத தப்புகளை சொல்லி அந்த மக்களை ஊக்குவித்து ஆர்ப்பாட்டம் போன்றவற்றை நடத்தி இவ்விஹாரை கட்டுப்பணிமானங்களை நிப்பாட்டினது. பிரதேச செயலாளர் உட்பட்ட தெரிஞ்சங்கள் ஆளுநரவர்கள் திருப்பி இப்போ நாங்கள் அந்த தடைமானத்தை நீக்கி இவ்விஹாரை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கட்டுமானம் நடந்து கொண்டு வருது. அதோட இப்போ இங்கே இருக்க தமிழ் உண்மையாக சொல்ல போனால் இங்கே இருக்க மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்ட மக்கள் என்ற நான் இப்போ போய் விசாரித்து கொஞ்சம் காலமாக பார்த்தேன். இப்போ நான் இதுக்குள்ளே வந்து எல்லா தமிழாக்களும் என்னோட நல்லம். இப்போ வந்து அரசியல்வாதிகள் தான் வந்து இதை வந்து உண்மையாக சொல்ல போனால் குழப்பிட்டு இந்த இதில் வந்து பீகாரை கட்ட வேணாம்னு குழப்பிட்டு போனது. உண்மையாக சொல்ல போனால் வந்து இதுக்குள்ள இருக்க எல்லாம் கஷ்டப்பட்ட சாப்பிட வழி இல்லாத படிக்க கொப்பி சாமான் இல்லாதாக்கிறது இதுக்குள்ள இருக்காங்க. இப்போ நாங்கள் பீகாரை மூலமாக சின்ன சின்ன நடவடிக்கைகள் எடுத்து சின்ன சின்ன உதவிகள் எடுத்து நாங்கள் இப்போ இந்த மக்களை கொடுத்து இந்த மக்கள் தான் எனக்கு தானம் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தாரு. இந்த தமிழ் மக்கள் தான் இவங்க தான் எனக்கு பாதுகாப்பே இருக்காங்க. நான் எங்கே போனாலும் பன்சலை பாதுகாக்கிறது, எங்கே போகிற வர்றது எல்லாம் பார்க்கறது தமிழ் மக்கள் தான். என்னோட இப்போ தைப்பொங்கல் நிகழ்ச்சியெல்லாம் நடந்து அதுக்கு என்னை இன்வைட் பண்ணி நாங்களாம் தமிழ் மக்களோட எல்லாம் தைப்பொங்கலாம் கொண்டாடுவேன். எங்களோட முதல் எதிர்பார்ப்பும் எங்களோட முன்னுக்கு எங்களை கணக்க நடவடிக்கைகள் எடுக்க இருக்கோம். என்னென்னா எங்களை அந்த தர்மலிங்கம் அவர்கள் அவரும் சுவிஸ்லாந்தில் இருக்கிறார். தமிழ் இந்து பௌத்த சங்கத்தின் தலைவர். அவர் மூலமாக நாங்கள் இந்த விஹாரையின் ஊடாக நாங்கள் இங்கே இருக்க கஷ்டப்பட்ட தமிழ் மக்கள் அதே போல் சிங்கள் மக்கள் அனைவருக்கும் நாங்கள் சுயதொழில் செய்வதற்கு உதவி செய்ய, பாடசாலைகளுக்கு உதவி செய்ய, கஷ்டப்பட்ட மக்கள் அனைவருக்கும் உதவி செய்ய இருக்கின்றோம். பீகாரை நாங்கள் ஆரம்பிக்கும் போது தமிழ் அரசியல்வாதிகள் சொன்னாங்க, இந்த பீகாரை கட்டினா தமிழ் மக்களை புலம்பெய்த்து உங்கள் வீடெல்லாம் கலட்டி கொண்டு போகணும், இனி சாது வருவாருண்டு. அது பொய்யான விஷயம். மக்கள் ஒருத்தனும் பயப்பட வேணாம். நானும் தமிழ் தான், எங்கள் அம்மா தமிழ், அப்பா சிங்களம். நான் இப்பொழுது மாகாண கல்வியில் கல்வி ஆசிரியராக இரண்டாம் மொழி தமிழ் பாடம் கல்வி ஆசிரியராக சேவை செய்கின்றேன். எனக்கு நல்லா தமிழாக்களை விட நல்லா தமிழ் தெரியும். நான் தமிழ் பட்டதாரி. எனக்கு என்ன வேணும்னா தமிழ் மக்களோட நல்லா இருக்கிறது தான். இப்பொழுது நாங்கள் தமிழாக்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கின்றோம். அரசியல்வாதிகள் எல்லாரும் தோத்துட்டாங்க. அதான் இப்போ சொல்ல இருக்கு. முன்னுக்கும் எதிர்காலத்திலையும் நான் தமிழ் மக்களோடு சேர்ந்து என்ற இதில் சிங்களாக குறிப்பிட்ட பேர் தான், நான் தமிழ் மக்களோடு சேர்ந்தான் என்றால் ஒரு இடத்துக்கு விஹாரை உண்டு வந்தால் அந்த விஹாரை உள்ள சாதுவின் மூலம் அங்கே அபிவிருத்தி எல்லாம் ஒரு அந்த ஊரில் நடைபெறும். இப்போ அது என்ற நோக்கமே தான். தமிழாக்கள் என்ற பேரை நான் நினைக்க மாட்டேன். இப்போ நான் இங்கே வந்த பொழுது இப்போ நாளைக்கு இனி இரண்டு நாளில் இந்த பொருளுக்கந்த விஹாரையின் மூலமாக தண்ணி குழாய்க்கிணறு அடுக்கி இருக்கின்றோம். இங்கே தண்ணியில் டைம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் பாவனைக்கு. அதே போன்று முன்னுக்கு மீறிய நடவடிக்கைகளை எடுக்க இருக்கின்றோம். இதை தான் சொல்ல விரும்புகின்றேன். எங்களோட ஒன்றாக எல்லாரையும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.